வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ராமபிரானின் காலை ஏன் சிவனின் அவதாரமான அனுமன் தொட்டு வணங்குகிறார் தெரியுமா சிவபெருமானின் பதினோராவது ருத்ர அவதாரமாக பிறந்தவர் தான் அனுமன் அப்படி அப்படியிருக்க பரம்பொருளான சிவபெருமான் ஏன் தன்னைப் போலவே உள்ள மற்றொரு கடவுளுக்கு சேவகம் செய்கிறார் அவருடைய காலில் விழுந்து அடிபணிகிறார் என்பதை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் ராம அவதாரத்தில் விஷ்ணு பகவானோ ராமராகவும் லக்ஷ்மியோ சீதையாகவும் ஆதிசேஷனோ லக்ஷ்மணனாகவும் அவதாரம் எடுத்து அவர்கள் பல லீலைகளை புரிகின்றனர் இவ்வாறு எல்லோரும் பங்கு பெறும் ராமாயணத்தில் தன்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று சிவபெருமானின் மனதிற்குள் ஆசை எழுந்தது அது மட்டுமன்றி பெருமாளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முன்பிருந்தே சிவபெருமானுக்கு எண்ணம் எனவேதான் ராமாயணத்தில் அனுமனாகப் பிறந்து அவருடைய பாதம் தொட்டு அவருக்கு சேவகனாக இருக்கிறார் இவ்வாறு இவர் பாதம் தொட்டு சேவகம் புரிய என்ன காரணம் தெரியுமா பார்க்கடலில் அமிர்தம் கடையும் பொழுது மந்தார மலையை மத்தாக்கி கயிறாக வாசுகி நாகத்தை இறுக்கி கடலை கடைய வழியோ தாங்க முடியாத வாசகி நாகமோ ஆழகால விஷத்தை பார்க்கடலில் கக்கிவிடுகிறார் உலக நன்மைக்காக திருநீலகண்டரோ அந்த விஷத்தை பருகுவார் மேலும் தேவர்கள் அனைவருக்கும் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார் அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்த சமயம் விஷ்ணு பகவானோ மந்தார மலைக்கு அடியில் கூர்ம அவதாரத்தில் இருக்கிறார் இதனால் சிவபெருமானின் விஸ்வரூப தரிசனத்தை அவரால் தரிசிக்க முடியவில்லை சிவனுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறார் விஷ்ணு பகவானிடம் சிவபெருமானோ நாம் இருவருமே தெய்வீக அவதாரத்தில் இருக்கும் பொழுது தங்களுடைய கரங்களோ என்னுடைய பாதத்தை தொட்டமையால் இதற்கென்று நானும் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானோ கேட்டுக்கொள்ள இதனை கேட்ட விஷ்ணு பகவானோ எனக்கு திரேதா யுகத்தில் ஒரு பலம் பொருந்திய அசகாய வீரனாகவும் எதிரிகளை வெல்ல எனக்கு உறுதுணையாகவும் இருங்கள் என்று கூற ராம அவதாரத்தில் உங்களுடைய சேவகனாக பிறந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அதிலும் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குவேன் என்று கூறினார் எனவேதான் விஷ்ணு பகவானோ ராம அவதாரத்தில் சிவனின் அவதாரமான அனுமனாக பிறந்து ராமபிரானின் காலை தொட்டு வணங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது இனநேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ராமபிரானின் காலை ஏன் சிவனின் அவதாரமான அனுமன் தொட்டு வணங்கினார் என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே